காலேஜில் படிச்சு விட்டு அதுக்கப்புறம் வேலை கிடைக்காம பிச்சை எடுக்கிறது வேற ரகம். காலேஜில் படிக்கும் போது படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு நினச்சி பிச்சை எடுக்கிறது புது ரகம். உண்மையிலே வாயால் ஐயா சாமி அப்படின்னு கேட்க முடியாமல் வயலினை வசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா அவளை பிச்சை போடுங்கன்ட்டு. தப்பாக நினைக்க, அந்த பையனை பற்றி நான் தப்பாகவே சொல்ல, அவனை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருக்காங்க பாருங்க. அதை யோசிச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்களே ஒரு பையன் வாசிச்சாப்லைய, அந்த பையன் பேரு அஜித். அஜித் வாசிச்சு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. நான் சொன்னது இந்த அஜித், சரிங்களா? இதுக்காக இவருக்கு பொழப்பே இதுதான், பீச்சுக்கு பீச்சு போய் வாசிச்சு வயிற்றை கழுவ வேண்டிய நிலைமை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பேசிக்காக இவர் வந்து ஒரு ஏரோஸ்பேஸ், அதாவது ஒரு இன்ஜினியர், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஒரு நல்ல ஒரு பேருள்ள ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ என்னடா வயலின் வாசிக்கிறது இவருக்கு ஒரு ஹாபியா? ம், அதை இந்த இது இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரா யாரையும்? இம்ப்ரெஸ் எல்லாம் இல்லை, ஃபீஸு கட்டி ப்ரெஷர் போட சொல்கிறாங்க. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் வயலின் எடுத்துகிட்டு பீச்சு பக்கமாக வந்துட்டாப்புல. அவரை ஆத்திக்கிறதுக்கு இல்லை, அவங்கள ஆத்துறதுக்கு, ஃபீஸு கட்டுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வயலின் மூலியமாக. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, வாயை தொடர்ந்து கேட்காம வயலின் மூலியமாக கேட்குறாப்புல, ஐயா சாமி ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஏற்பது இகழ்ச்சினா இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நிலைமை மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன்கிட்ட போய் பிச்சை கேட்கிறது. அதே நேரத்தில் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு. அதாவது வள்ளுவரும் கூட சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே வந்து எதில் வேணாலும் நீ வந்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் படிப்பு அறிவு அப்படின்றது இல்லாமல் இருக்கக்கூடாது. காலேஜ் போகிற பல பயலு நம்ம நம்மளுக்கு தெரியும் எப்படியெல்லாம் காலேஜ் போகிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக இருக்காங்க அந்த படிப்பை முடிக்கணும் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, இதை எடுத்து போட்டாங்க. அதாவது இந்த அவர் வாசிச்சிருந்ததை எடுத்து நியூஸில் போட்டாங்க, எல்லோரும் பயங்கரமாக வந்து பரிதாபப்படுறாங்க. ஏன்னா நம்மளால் அவ்வளோதான் முடியும் உண்மையிலே அதுதான். ஸோ இதை வந்து எப்படி இந்த இவரோட இப்போ இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கடந்து போயிடுறோம், ஐயோ பாவோம். சரி, இதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, யார் கொண்டு போவோம்? ஏன்னா இந்த பையன் யாருன்னு தெரியாது, இந்த பையனோட காலேஜ் மட்டும்தான் தெரியும். நாம் என்ன பண்ணலாம், இந்த பையனோட காலேஜ் எங்கே இருக்கு ஒரு பேச்சுக்கு. ஆனால் வயலின் வாசிக்கிற அளவுக்கு வசதி இருக்க ஒரு பையன் ஃபீஸு கட்ட வசதி இல்லையா? ஏன்னா வயலின் சாதாரணமாக எல்லாரையும் வாசிட முடியாது. ஸோ உண்மையிலே இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை, அதை யாராவது எடுத்து போகணும். இப்போ நம்மளே அதை வந்து எடுத்து போடலாம். அந்த பையனோட காலேஜ் என்னன்றது நமக்கு தெரியும், அந்த பையன் என்ன படிக்கிறான்றதும் தெரியும், அந்த பையனை நேரடியாக போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஒருவேளை அப்படி பார்த்தா அந்த பையனுக்கு நம்மளால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா? நம்மளால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? 5-10 அந்த பையன் இறங்கி வந்துட்டான், பரவாயில்ல, ஓகே, நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்துட்டான். ஆனால் எத்தனை பேருக்கு இப்படி நம்மளால் உதவ முடியும் நினச்சி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமான ஒரு 500 நம்மளால் ஒதுக்க முடியுமா? ஆனால் இது யாரோட பிரச்சனை? எங்கெங்கேயோ 1 கோடி ரூபா கொடுக்குறோம், எங்கெங்கேயோ 5 கோடி ரூபா கொடுக்குறோம், எவ்வளவோ கான்ட்ராக்டை நம்மள்கிட்ட வலிச்சு நக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? அதாவது காலேஜில் ஃபீஸு கட்ட முடியலை, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு, நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. இந்த பிரச்சனைக்கு கவர்மெண்ட் என்ன முடிவு சொல்ல போகுது, அதுதான்